எல்லாருக்கும் வணக்கங்க. நான் நல்லா இருக்கேன். நீங்கள் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நீண்ட இடைவெளிக்கு பின்னாடி உங்களை சந்திக்கிறதுல நான் ரொம்பவே சந்தோஷப்படுறேங்க. என்னடா ஒரு தொட்டியை காமிச்சு அதில் தண்ணி விழுகிற மாதிரி போஸ்ட் பண்ணியிருக்கேன்னு பார்க்குறீங்களா? அது வேற ஒன்றும் இல்லைங்க. எங்கள் வீட்டில் வந்து ஒரு 7 வருஷத்துக்கு முன்னாடி நாங்கள் ஒரு போர் போட்டோம். அது வந்து 1000 அடிக்கு போட்டோம். பட் அன்னைக்கு ஒன்றும் கூட தண்ணியே எங்களுக்கு ஒரு சொட்டு கூட கிடைக்கல. நாங்கள் ரொம்ப கவலையாக உட்காந்துருந்தோம். அடுத்த நாள் காலையில் ஒரு அம்மா வந்தாங்க. கொஞ்சம் போல் மணலில் அள்ளிக்கிறேன்னு சொன்னாங்க. ஓகே எடுத்துக்கங்கன்னு சொன்னோம். அவங்க சொன்னாங்க, நீங்கள் ஏன் இவ்வளோ கவலையாக உட்காந்துருக்கீங்க? தண்ணி கண்டிப்பாக கிடைக்கும், இருக்காமல் போகாது. ஒரு 3 நாளைக்கு அப்புறம் ஒரு சின்ன கல்லை எடுத்து அதில் போட்டு பாருங்கள், தண்ணி சவுண்டு கேட்கும். எத்தனை அடிக்கு இருக்குதுன்னு பார்த்துட்டு நீங்கள் மோட்டரை ஃபிட் பண்ணுங்கன்னு சொன்னாங்க. ஓகேன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி செஞ்சு பார்த்தோம். எங்களுக்கு தண்ணி 700 அடியில் இருந்தது. ஓகேன்னு நாங்கள் ரொம்ப சந்தோஷப்பட்டு மோட்டரை ஃபிட் பண்ணி அன்னையிலேருந்து இன்ன வரை வற்றாமல் தண்ணி எங்களுக்கு கிடைக்கிது. நான் அந்த கடவுளுக்கு ரொம்பவே நன்றி சொல்கிறேன். நான் இதையே போஸ்ட் பண்ணேன்னா ஒரு சிலருக்கு போர் போட்டு தண்ணி வரலேன்னு கவலையாக இருப்பீங்க. கவலைப்படாதீங்க, வீட்டுக்கு தேவையான தண்ணி கிடைக்கும். நீங்கள் ஒரு 1000 அடி அல்லது 750 அடியாவது போட்டுருங்க, கண்டிப்பாக உங்களுக்கு வீட்டுக்கு தேவையான தண்ணி கிடைக்கும். ஓகே, தேங்க்யூ.